எந்த தைரியத்துல என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சு வந்தீங்க? கண்டுபிடிச்சுங்களா? நாலு நாள் ஆயிடுச்சு. ஏன் வந்தீங்க? அத சொன்னீங்களா? சாரி கேட்கணும்னா நான் வந்தேன். நீ கோபமா இருக்கு நினைச்சு. கோபமா தான் இருக்கேன். தெரியும். அத சீரியஸா எதுக்கா வேணாம்? என் கூட பேசல இருக்காதோ? சரி, உன்னையும் நீ சொன்னதையும் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஓகே? அது அப்பா சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தது நாள் ஆயிடுச்சு. இப்ப சொல்ற ஐ எம் கிரேஸ் அபவுட் யூ. ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியல. அதான் வந்து காதல் தோல்வியில போய் முடியும். தேவையா? நீ என்னதான் வீட்டுல நல்ல பேர் எடுத்தாலும் ஒரு ஹிந்து, ஒரு ஹிந்து பையனை ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது ஓடி போய் வாழணும். அது என்னால முடியாது. எங்க அப்பாவுக்கு எப்படியும் ஒண்ணு பிடிக்காது. பேச மாட்டா? என்ன பண்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு டாபிக் எது போய் பேசினாலும் உன் கூட பேசவே மாட்டாரு. உன்னை அவருக்கு பிடிக்காது. இல்லாட்டி உங்ககிட்ட நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, ரொம்ப நல்லவர். அவரு சொத்த கூட உன் பேர்ல எழுதி கொடுப்பாரு. ஆனா அவர் பொண்ண மட்டும் கட்டவே கொடுக்க மாட்டார். சரி, அப்பா எழுதி கொடுக்க சொல்ல. ரெண்டாவது விஷயம், நான் அதே ஊர்ல 23 வருஷம் வாழ்ந்திருக்கேன். விச் மீன்ஸ் நான் உன்னை விட ஒரு வயசு பெரியவன். அதுக்கும் ஒத்துக்கவே மாட்டார். இந்த காலத்தில் இதுவும் மேட்ரு எல்லாம் இல்ல. ரொம்ப பெரிய விஷயம். ஆனா உனக்கு புரியல. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்னு பிடிக்கணுமே. அதுதான் ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலயே அது நடக்கணுமே. இப்போ சொன்னே அது ரீசன். ஓகே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். லவ் எல்லாம் வேணுமா? எப்பெல்லாம் முடியுமோ எனக்கு கூட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, கை கொடுங்க.